வணக்கம் நண்பர்களே, மேஸ்குலின் MASCULINE மேஸ்குலின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த மேல் செக்ஸ் ஆணுக்குரிய ஆண்மை வாய்ந்த ஹேவிங் குவாலிட்டிஸ் ட்ரெடிஷனலி கன்சிடர் டு பி சூட்டபுள் ஃபார் மேன். பெரும் ஆண்களை தான் சொல்கிறது கன்சிடர் டு பி சூட்டபுள் ஃபார் மேன். இட் இஸ் ரிலேட்டட் டு மேன் ஆர் மேன், ஆண் அல்லது ஆண்களை குறிக்கிறது. யாரையாவது பார்க்க நல்லா இருக்காங்க அப்படின்னா உயரமாக இருக்காங்க, பாடியாக இருக்காங்க, நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு நல்லா இருக்காங்க, அவங்க மேஸ்குலினாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. இப் சம்மன் ஹேஸ் எ மேஸ்குலின் அப்பியரன்ஸ், ஹீ இஸ் ப்ராபப்ளி டால் அண்ட் ஸ்ட்ராங். பார்க்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க மேஸ்குலின்னு சொன்னோம்னா உயரமாக இருப்பாங்க, நல்ல பாடியாக இருப்பாங்க, அவங்கள தான் மேஸ்குலின்றது சொல்கிறது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒன்று, யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள யாருன்னு பார்க்காம நம்ம சொல்லிடுவோம், அவங்க ஒரு ஆள் தான் பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஆம்பளை தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். மேஸ்குலின் வாய்ஸ் பார்க்காமே சொல்லிடுவோம். ஏன்னா தெர் இஸ் எ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபீமேல் வாய்ஸ் அண்ட் மேல் வாய்ஸ், தெர் இஸ் எ லாட் ஆஃப் வோக்கல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். குரல் வேறுபாடு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய இருக்குது. ஆணுன்னா இப்படி தான் பேசணும்னு இருக்குது, அந்த குரல் இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது, பெண்ணுன்னா இப்படி தான் குரல் இருக்கணும், இது மாறி பேசுனா வில்லங்க, இது எங்கேயோ சிக்கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்லிடுவாங்க, ஒரு ஆள் தான் பேசிக்கிட்டு இருக்கான். தட் இஸ் மேஸ்குலின் வாய்ஸ். கே பார்க்காமே சொல்கிறது, வித்தவுட் சீயிங் வி கேன் ஹியர் த வாய்ஸ், வித்தவுட் சீயிங் வி கேன் சே someone is talking, that means a man is talking, யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கான், அதுதான் மேஸ்குலின் வாய்ஸ். மேஸ்குலின் அட்டையர், ட்ரெஸ்ஸு, ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது ஆம்பளை போடுற ட்ரெஸ் ஆச்சே, மேஸ்குலின் அட்டையர், மேஸ்குலின் ட்ரெஸ். இதை ஒரு பெண்ணு போட்டால் என்ன தெரியும், பார்க்க ஒரு ஆம்பளை மாதிரியே இருக்குது, கிட்டத்து கொஞ்சம் அப்படியே தெரியுது. ஷி லுக்ஸ் பிட்டியர் மேஸ்குலின் இன் திஸ் ட்ரெஸ் இன் திஸ் ஷூட். இதை போட்டால் அது ஒரு கொஞ்சம் ஆண்மை, கொஞ்சம் ஆம்பளை மாதிரி பார்க்க தெரியுது. திஸ் ட்ரெஸ் மேக்ஸ் ஹர் லுக் வெரி மேஸ்குலின். இந்த ட்ரெஸ்ஸு அந்த பெண்ணுக்கு ஆம்பளை மாதிரி காட்டுது, உருவாக தெரியுது பார்க்கறது, அதுதான். ஒரு பெண்ணை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, அது என்ன கொஞ்சம் ஆண்மரம் பார்க்க அந்த பொண்ணு ஆம்பளை மாதிரி இருக்க, சி ஹேஸ் எ வெரி மேஸ்குலின். அது அந்த ட்ரெஸ்ஸோ அல்லது பேச்சு அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஆண் தன்மை உள்ளது மாதிரி இருக்கும்பாங்க, சி ஹேஸ் எ வெரி மேஸ்குலின். மேஸ்குலின் ஆட்டிடியூட், அந்த பேசுறது போக்குவரத்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆண் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி வர்றது மேஸ்குலினிட்டி ஆண்மை. அதான் மேஸ்குலின்னா ஆணுக்குரிய ஆண்மை வாய்ந்த, பொதுவாக ஆண்களை மேஸ்குலின் தான் சொல்லுவாங்க, அது ஒரு நவுன். ஹி இஸ் வெரி ஹேண்ட்ஸம் அண்ட் மேஸ்குலின், அவர் ரொம்ப, ஹி இஸ் வெரி ஹேண்ட்ஸம், ஹேண்ட்ஸம்னா ரொம்ப நல்லா பார்க்க நல்லா இருக்கார் அண்ட் மேஸ்குலின், அது அந்த ஆண்மையாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஹீ இஸ் ஹேண்ட்ஸம் அண்ட் மேஸ்குலின், ஹீ இஸ் வெரி ஹேண்ட்ஸம் அண்ட் மேஸ்குலின்.
இருக்கக்கூடிய ஆண்மை வாய்ந்த மேஸ்குலினிட்டி ஆண்மை. நன்றி நண்பர்களுக்கு.